வெல்கம் டு சிவா சமையல். இன்னைக்கு நான் என்ன என்ன செய்ய போறேன்னா, வெஜிடபிள் குருமா பண்ண போறேன். அதான் என்னென்ன சாமான உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கப்பு ஜீரகம், ஒரு கப்பு சோம்பு, 2 ஸ்பூனு பொட்டுக்கடலை, 6 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கொஞ்சம், 1 துண்டு இஞ்சி, 1 5 பல் பூண்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 5 பருப்பு முந்திரி பருப்பு, தேங்காய், இது எல்லாத்தையும் கொஞ்சம் சட்டியில் எண்ணெய் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல்ல பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு வதக்கி பார்த்தா வாசமாக இருக்கும் குருமா. அதுக்காக அந்த வீட்டை வதக்கிட்டு நல்லாயிருக்கும். கசகசா இருந்தால் போட்டுக்கலாம், அது இல்லை கசகசா இருந்தால் 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். பொட்டுக்கல்ல 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, அப்புறம் தேங்காய் 10 தேங்காய், முந்திரி பருப்பு 1 5 பருப்பு. அடுப்பாங்க அமைச்சிருங்க. வதக்கிட்டு அப்புறம் ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். அரைச்சி நான் வைக்கிறேன், அப்புறம் காமிக்கிறேன். குருமாவுக்கு அரைச்சி வச்ச சாமான், அரைச்சி வச்ச விழுதுந்தர் இங்கே இருக்குது. அப்புறம் காலிஃப்ளவர் 1 பெரிய கப்புக்கு 1 கப்பு, சின்ன கப்புக்கு 1 கப்பு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு 1/2 கப்பு, தக்காளி, வெங்காயம், இது ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி, இது கடைசியாக போட போகிறேன். உப்பு போட்டு வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சோடனே தாளிக்கிற சாம்பல்லாம் போட போகிறேன். பட்டை போட்டுக்கலாம், 2 ஏலக்காய், 2 இலை பட்டை இலை, 1/2 ஸ்பூன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். 1/2 சப்பாத்திக்கு, 1 இட்லி 2 தோசை எல்லாத்துக்கும் இந்த குருமா நல்லா இருக்கும். 1 தக்காளி
அந்த காலத்துலலாம் அம்மியில் அரைச்சி அதெல்லாம் இப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சோம்பு சீரகம்லாம் எங்கள் ஆயா வீட்டில் எங்கள் அம்மா வீட்டிலலாம் அந்த மாதிரி நாங்கள் செய்யும்போது பார்த்துருக்கோம், நல்லாயிருக்கும். அதெல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் மிக்சி வந்துடுச்சு, மிக்சி இது அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு போடுறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் மதங்கும் காயெல்லாம். அதில் ஒரு ஸ்பூனு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேன், பீன்ஸ் போடுறேன், அஞ்சு ஆறு பீன்ஸு. பீன்ஸு கொஞ்சமாகவே போட்டுருங்க, கேரட்டு போடுறேன். காலிஃப்ளவர் இப்போவே போட்டால் ரொம்ப குழஞ்சிரும், அதுக்காக அந்த குருமாலாம் அரைச்சி வச்ச விழுதெல்லாம் ஊற்றிட்டு தேங்காயெல்லாம் ஊற்றிட்டு கடைசியாக காலிஃப்ளவரை போடுறேன். குருமா மிக்சியில் அரைச்சி வச்ச அரைச்சதோட ஊற்றி கழுவுன தண்ணி ஒரு 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 டம்ளர். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, மிக்சி கழுவுன தண்ணி. ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுறேன்,
உப்பு போதுமானு பார்த்துக்கிறேன். உப்பு சரியா இருக்கு. கொதிக்குது, கொதிக்கும் போது காலிஃப்ளவரையும் சின்ன ஸ்பூனா இருக்குன்னு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். குக்கர்ல ரொம்ப தண்ணி வச்சிடக்கூடாது. எவ்வளவு தண்ணி வைக்கணும், கொஞ்சம் கூட வச்சா போதும், தண்ணி ரொம்ப தண்ணியாயிரும். சப்பாத்தி ஏன் தொட்டுக்கலாம், தொட்டுக்கணும், கொஞ்சம் வெட்டியா இருக்கணும். நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும், அப்புறம் பட்டாணியை போட்டு மூடிட போகிறேன். ஒரு கொதி வந்தவுடனே வேக வச்ச பட்டாணி அதை போட்டுடுறேன். அப்படி இப்போ முதல்ல போட்டால் அது ரொம்ப குழஞ்சிரும். போட்டுட்டு மூடிட்டு ஒரு விசில் வந்தோடனே ஒரே விசில் தான் அமர்த்திட்டு பக்கத்து அடுப்பு அதை எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அதிலே இருந்தால் ரொம்ப குழைய ஆரம்பிச்சிடும். அது மூடிட போகிறேன். குண்டு போட்டுடலாம். ஒரு மூடி எலுமிச்சம்பழம் புளியறேன், கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மேலே கொத்தமல்லி நீங்களும் அதை எப்படின்னு செஞ்சு பாருங்கள், எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் அந்த குருமா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.